हलो फ्रेंड्स सो गाइस इन वीडियो अभी पेस पड़ा कुरंगल मनिधारे नया वो नंबा पाती नया नंबा नया अभी पता कुर और मनिधा वन नया योजिबूद सर और विषयते ना तिंक नाने तिंक पड़ी पाता एन चल कर्षा पंदा उ अब पता टोन यूस पड़े अब टोन यारो और मटा वचर अभी पाती नम्बर अंत फोन एपड़ी कूड़ा नम्बर चिन्ह वैसे अंतर कैन वा नाय बोमे पाती मटा नम्बर विंट बट इक पाती असल्टा वह पता फोन अनलॉक पड़े टोन आंड्राइडा असल्टा वह पता यूट्यूब पाटा असल्टा वह पता ना विषय स्मार्ट फोन पड़े अनलॉक पड़ी अगले पड़े अभी पाती वलर्ची पांग वर्ष तो पाती अब पता नाम इक अभी तवक मुड़ा अब पाती इंब कणकूड़े पाक विषय इपड़े बट अब पता कुरंगल मनि वन वाईपेलिंग सीरियसा तरल अंड इन विषय कटीना इंट्रस्टिंग विषय तिरनवे वह पाती नम कुमार रे मनि इन वादा अभी कटीना और पेरमा अं आर मुखम चलपक अन्न तं रेमें पता कट पाक कुरंगेपांगा सो इवें अभी आनाटे और नम्बर पिना पाकलें इवेंगे पातीमें नार्मलाम्मा नार्मला पाती नम्बर पेरमावर पता कट अरुत वैसा इं आर मुखमें तंत कट अरुदी सो अब पाती नम्बर पेरमावर एपड़ी कटीना नार्मला और वेले पोरा आयकर वे मारे कुछ मूल वलर्ची कुछ कमी ना और विषय बोलना ना कुछ नावेसम बट नम आर मुखमें सुतमेंटारा यारे पड़ेजी तंगी वह पाती पातीटा वाणी अम्मा चलते मत पा मूँ अन्न तमी अंड कड़ी और मूणु तंगी एना इप्ली आना कटीन इन और इंट्रस्टिंग और कद पिना चल कटीना அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காட்டு வேலையில செய்றவராமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சமையல் செஞ்சு வீட்ல இருந்து கொடுத்துடுவாங்கமா அப்படி கொடுத்துடும் போது ஒரு குரங்கு வந்து என்ன பண்ணிருச்சுன்னு சொல்லி கேட்டினா அந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீ அதாவது அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு போயிருச்சாமா அந்த அந்த கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குரங்கை பார்த்தவர் வந்து கல்ல தூக்கி அடிச்சிருக்காரு அந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிருக்குது ரொம்ப துடிச்சு வந்து பரிதாபம் வந்து செத்து போயிருக்கு அந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாசமா இருந்திருக்கு அதாவது கர்ப்பமா இருந்திருக்கு அந்த ஒரு குழந்தையும் சாரி அந்த ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்குது அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குரங்கு விட்ட சாபமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாணியம்மா அதாவது பெருமாள் ஆறுமுகமார்களுடைய தங்கச்சின்னு சொல்லப்படக்கூடிய இப்போ பார்த்துருக்காங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரங்கு விட்ட சாபமாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி சரி சேர்த்தல பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிறந்த ஒரு மூணு பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குரங்கு மாதிரி தான் இருக்காங்களாமா ஸோ அதுலேயும் நம்ம பெருமாள்ங்கிறவர் கூட எவ்வளோ பரவாயில்லாமா அந்த நம்ம ஆறுமுகம் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது கூட வராதாமா நம்ம பெருமாள் அவர்கள் கூட சாப்பாடு போட்டு தந்தால் சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுருவாராமா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா பேசுவாராமா நம்ம சிரித்து பேசணும் நல்லா பேசுவாராமா திடீர்னு நல்லா பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு டென்ஷனாகி பேசாமல் எழுந்து போயிடுவாராமா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு கோபமான மனிதர்களாமா ரெண்டு பேருமே அண்டு வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள்லாம் கூட குரங்கு மாதிரியே நிறைய செய்கைகள்லாம் பண்ணுவாங்களாம் ரெண்டு பேருமே அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடு ஹாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்குவாங்கம்மா நல்லா உருண்டு புரண்டு தூங்கினா தான் அவங்களுக்கு தூக்கமே வருமாமா இல்லைனா தூக்கமே அது கூட வராதாமல் சுத்தமாகவே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகளும் இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே பழகிடுவாங்களாமா குரங்குகள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் பார்ப்பாங்களாமா பெயின் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னா குரங்குகளே அவங்கள போய் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது குரங்குகள் வந்துட்டு இந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் பார்க்குமாமா அப்படி பெயின் பார்க்கும்போது யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த குரங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள போய் அடிக்குமாமா ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்கம்மா குரங்குகள் கூட இவங்க ரெண்டு பேருமே ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ சொல்லிக்கலாம்னு சொல்லி தான் மெயினாக இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கடைசி மூணு தங்கச்சிங்க பிறந்தாங்கள முதல்ல மூணு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்கு மாதிரி பிறந்திருக்காங்க கடைசி மூணு தங்கச்சிங்களும் பார்த்திங்கன்னா நல்லா தான் பிறந்திருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா இருக்காங்க மூணு பேருமே ஸோ இதில் கடைசி தங்கச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்குறாங்களாமா
ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது, அதனால நான் பேசலாம்னு சொல்லி வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.